படத்தோட பேர்ல இருந்து பல விதத்துல இளைய தளபதி விஜய்க்கு டஃப் காம்படிஷனா இறங்கி இருக்காரு விஷால். போன படமான ஆம்பளைல சிரிப்பு போலீஸா நடிச்ச மனுஷன் இந்த தரம் பாயும் புலி படத்துல சீரியஸ் போலீஸ் வேஷம் போட்டிருக்காருங்க. எஸ் மதன் தயாரிப்புல சுசீந்திரன் இயக்கத்துல விஷால், சூரி, காஜல் அகர்வால், ஜெயபிரகாஷ், தமிழ் சினிமால பல படங்கள்ல பார்த்த பல வில்லன்கள், அப்புறம் நம்ம ஆனந்த்ராஜ் அண்ட் ஆர் கே இவங்க நடிப்புல செப்டம்பர் மாசம் ரிலீஸ்னு ட்ரெய்லர்லயே தெளிவா சொல்லிட்டாங்க. எப்பவுமே சுசீந்திரன் சார் படத்துல ஒரு பிளாக் லைன் ஓடிக்கிட்டே இருக்கும். அது நான் மகான் அல்லவா இருந்தாலும் சரி, பாண்டிய நாடா இருந்தாலும் சரி, ஆனா அதுக்கு ஈக்குவலா காமெடி லைனும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த படத்திலயும் அந்த ஒரு காம்பினேஷன் எதிர்பார்க்கலாம் பாஸ். சோ ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் கதை என்ன, ஊருக்குள்ள இருட்டுல அத்தனை கிரைமும் நடக்குது. அந்த சமயத்துல கெத்தா சிங்கக்குட்டி கணக்கா, சாரி பேர்லயே புலி வச்சு சிங்கக்குட்டினா எப்படி, புலிக்குட்டி கணக்கா நம்ம விஷால் அசிஸ்டன்ட் கமிஷனரா பொறுப்பேத்துக்கிறார். உள்ள வந்த உடனே ஊருக்குள்ள என்னென்ன கிரைம் நடக்குதுன்னு சூரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுல எனக்கு பங்கு கூடுன்னு கேக்குறாரு. ரொம்பலாம் இல்லைங்க, வெறும் 10%. மொத்தத்துல இவர் நல்ல போலீஸா இல்ல கெட்ட போலீஸா அப்படின்ற டைலாக் நம்ம மைண்ட்ல ஓட ஆரம்பிக்குது. ஒருவேளை கெட்ட போலீஸா இருந்து நல்ல போலீஸா மாறுறதா கூட இருக்கலாம், ஜில்லா படத்துல வர்ற மாதிரி. அப்படி இல்லாட்டி நார்மல் நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ் மாதிரி நடிச்சு நல்லவங்களை காப்பாத்துற கதையா இருக்கலாம், சாமி படத்துல வர்ற மாதிரி. அப்படியும் இல்லைனா கெட்ட போலீஸா இருந்து வில்லன் தொந்தரவுனால இன்னும் கெட்ட போலீஸா மாறுறதா கூட இருக்கலாம். மொத்தத்துல விஷால் கன் எடுத்துக்கிட்டு ஊடு கட்டி அடிக்கிறாருங்க. ஒரு பாயிண்ட்ல அவருக்கு நெருக்கமானவங்களை இழந்துட்டு துடிக்கிறார். அதுக்கப்புறம் சீரி பாயிற புலிக்குட்டியா வெள்ள சட்டை காக்கி பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு பாயறார். ட்ரெய்லர் எண்டு ஷாட்ல பாயும் புலின்னு டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி விஷால் பாயிற சீனும் இருக்கு பாஸ். சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே புலி படத்துக்கு டஃப் காம்படிஷனா இருக்குமோ.